இன்னைக்கு கல்பூ சமையலில் இன்றைக்கி நம்ம வந்து காரக்குழம்பு பண்ண போகிறோம். ஸோ வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேனில் ஹீட்டான உடனே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் சூடானதும் கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா அதோடய பிசுபிசுப்பு தன்மை போயிடும். ஸோ ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரை பண்ணதும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம், அப்போ தான் புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சீரகம் கடுகு கொஞ்சமாக சோம்பு நல்லா அது வெடித்ததும் கருவேப்பிலை கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன், அஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சம் வெங்காயம், வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம், நல்லா பொடிசாக கட் பண்ண வெங்காயம். ஸோ இப்போ இதில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணணும், அப்புறம் ஆனியன் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். ஸோ கொஞ்சம் டொமேட்டோஸ்
தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ எண்ணெய் தெரிஞ்சு வர்றது, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகாய்த்தூள், ஸோ இப்போ வணக்கி வச்சுருக்க ஆல்ரெடி ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காய் ரெண்டுமே சேர்த்துக்கிட்டேன். ஸோ தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன். இப்போது ஸோ நல்லா கொதிச்சிருச்சு, புளி இப்போ கரைச்சி ஊற்றுறேன். ஸோ சைடில் பேரலலாக பீட்ரூட் செய்யலான் இருக்கேன், பீட்ரூட் பொரியல். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன், சீரகத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், சாரி பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், கருவேப்பிலை, வெங்காயம், காஞ்ச மிளகாய். உப்பு கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். உப்பு தேவைக்கேற்ப நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரையானதும் பீட்ரூட் ஆட் பண்ணுறேன். பீட்ரூட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மஞ்சத்தூள் பச்சை வாசம் போகிறதுக்காக. ஸோ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொத்தமல்லி தழையை போட்டு குழம்பு ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ பீட்ரூட் நல்லா வெந்துட்டுருக்கு. அரைச்சி வச்சுருக்க தேங்காவை, திருவி வச்ச தேங்காவை பீட்ரூட் பொரியலில் கலந்துக்கிட்டேன். ஸோ குழம்பு தயார்.